Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah wa ala alihi zbillahi wa ashabihi jundillah ma ba'd. Qala Allahu ta'ala fi al-Qur'an al-Kareem, Bismillahir Rahmanir Rahim, wa ja'aka fi hadhihi al-haq wa maw'izatun wa dhikra lil-mu'minin. Sadaqallahu al-Azim. சர்வ வல்லமை கொண்ட ரப்பல் ஆலமீனை போற்றிக் கொள்பவனாக அண்ணன் பெருமானார் காத்தமு ரசூல் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலிஹி வஸல்லம் அன்னவர் மீது ஸலவாத்து ஸலாமும் கூறியவனாக எனது வரையை தூங்குகிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. பிஸ்மியின் பெரும் சிறப்பு அன்புக்குரியவர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இந்த வார்த்தையில், அல்லாஹுடைய இந்த அழகான திருநாமத்தில் பல அகமியங்களும் பல வெகுமதிகளும் உள்ளடங்கியிருக்கிறது. ஹதீத் ரீதியில், வரலாற்று ரீதியில் நாம் காண முடிகிறது. அந்த வரிசையில் இமாமுனா ஜமஹ்ஷரி ரஹிமஹுல்லாஹி அலைஹி அல்லாஹ் மன்ஃபஅனா பி உலுமிஹி அன்னவர்கள் ரபீஉல் அபரார் அப்படிங்கிற தன்னுடைய கிதாபில் ஒரு ஹதீதை கொண்டு வருகிறார். அல்லாஹின் தூதர் கண்மணியாம் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலிஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், எவர் ஒருவருடைய துவாவில், இறைவரிடத்தில் கேட்கிற இந்த துவாவில் யார் ஆரம்பத்தில் பிஸ்மிலை கொண்டு கேட்கிறார்களோ, பிஸ்மிலை முன்னிறுத்தி பிஸ்மில் கூறி யார் இறைவனிடத்தில் துவா கேட்க துவங்குகிறார்களோ, அவருடைய துவா ஒரு பொழுதும் மறுக்கப்படுவதில்லை, திருப்பப்படுவதில்லை, அது அங்கீகரிக்கப்படும், முழுமையான ஒப்புதலை கபூலியத்தை பெற்றுக்கொள்ளும் என்று அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸ் தொடரில் மீண்டும் சொல்லாசு தொடர்ந்து சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் நாளைய கியாமத்து நாளையில் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறிக்கொண்டே மீசான் தராசி, நிறுவை தராசியின் பக்கம் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறியவர்களாக, அதை முடிந்தவர்களாக என் உம்மத்தில் சிலர்கள் மீசான் தராசின் பக்கம், நிறைவை தராசின் பக்கம் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு நன்மை எல்லாம் நெருக்கப்படும். இப்படி நெருக்கப்படுகிற அந்த வேளையில் அவர்களுடைய நன்மையின் தட்டு கனமாகி அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று தீர்ப்பு அளிக்கப்படும். உடனே மற்ற நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் கேட்பார்கள், அவரவர்களுடைய நபிமார்களிடத்தில் கேட்டார்கள், எப்படி இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்களுடைய நன்மை இவ்வளவு எடை கொடுக்கிறது, எப்படி அவர்களுடைய நன்மை எல்லாம் இவ்வளவு கணக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள். காரணம், மற்ற நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் கொடுக்கப்பட்ட ஆயுளை விட மிக குறைந்த ஆயுள் இந்த உம்மத்தினர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த ஆயுளில் எப்படி இவ்வளவு நிறைய, அது மீசான் தராசியில் நன்மை தட்டு கணக்கும் அளவுக்கு இவ்வளவு பெரிய சுமை நன்மைகளை எப்படி அவர்கள் செய்திருப்பார்கள் என்று கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, தஃப்சீர் ரூஹுல் பயானில் படித்த ஒரு ஞாபகம், மீசான் தராசியினுடைய அந்த அகலம், அதனுடைய விசாலத்தன்மையை பற்றி பார்க்கும் பொழுது கிழக்கு மேற்கு இது முழுவதும்
நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒன்றுதான் விசந்த ராசி. ஒரு தட்டினுடைய அகலம், அதனுடைய நீளம் கிழக்கை மேற்கையும் தொடும், அவ்வளவு பிரம்மாண்டமானது. இதை போன்று இரண்டு தட்டுக்கள் நன்மை தீமை நிரப்பதற்கு. அப்ப நன்மையுடைய தட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான தட்டு, கணக்கிற அளவுக்கு எவ்வளவு நன்மைகள் அவர்கள் செய்திருப்பார்கள், இது எப்படி சாத்தியம் என்று மற்ற நபிமார்களிடத்தில் அந்த உம்மத்தினர்கள் கேட்கிறார்கள். உடனே அந்த நபிமார்கள் எல்லாம் அவர்களுக்கு பதில் அளிக்கிறார்கள், சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் அன்னவர்கள், அவர்களுடைய நல்ல காரியங்களை துவங்கும் பொழுது, நல்ல காரியங்களில் ஈடுபடும் பொழுது, அதனை செய்வதற்கு ஆரம்பிக்கும் பொழுது, அல்லாஹுடைய திருவார்த்தை, மூன்று வார்த்தைகள் சேர்ந்த, மூன்று பேர் சேர்ந்த, அல்லாஹுடைய திருப்பேர்களில் மூன்று பேர்களை சேர்ந்த ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லிவிட்டு தான் அந்த காரியத்தை அவர் துவங்குவார்கள். அது எந்த வார்த்தை? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அழகான உயர்வான அல்லாஹுடைய இந்த வார்த்தையை கொண்டுதான் அவர்கள் அந்த நல்ல காரியத்தை துவங்குவார்கள். இத்தகைய நல்ல பழக்கம் அவர்களிடத்தில் இருந்த ஒரே காரணத்தினால்தான் பிரம்மாண்டமான இந்த மீசான் தட்டினுடைய நன்மையை கணக்க வைக்கிறது என்று அவர்கள் பதிலளித்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த செய்தி அல் முஸ்தத்ரஃப் ஃபீ குல்லி ஃபன்னின் முஸ்தத்ரஃப் என்கிற இந்த கிதாபில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி கூறி துவங்குகிற ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாக முடியும் என்று அருமையாகி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எந்த ஒரு காரியம் பிஸ்மில்லாஹ் கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அந்த காரியத்தில் பரக்கத்து இருக்காதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் பிஸ்மில் சொல்லி துவங்குகிற காரியங்கள் பரக்கத்தாக இருக்கும் என்பதை, அது வெற்றிகரமாக முடியும் என்பதை, அது வீணாகாது என்பதை அருமையாகி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வேறுபட்ட பல ஹதீஸ்களில் சொல்லித் தருகிறார்கள். இத்தகைய மாண்பும் மகத்துவமும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு இருக்கிறது என்பது அருமையாகி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். நாம் அழகான நல்ல வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய அனைத்து நல்ல காரியங்களும் பிஸ்மில் சொல்லி துவங்குவது. இந்த வழியாக ஒரு செய்தியை நான் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருமண அழைப்பு என்கிற இந்த நல்ல காரியத்திலும், தன் குடும்பத்தில் நடக்கிற நல்ல பல நிகழ்வுக்கு தன் குடும்பத்தினர்களை, பிறர்களை, ஊர் மக்களை அழைக்க வேண்டும் என்று அழைப்பு இதழ் கொடுக்கும் பொழுது, அந்த அழைப்பு இதழில் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எழுதுகிற வளமை நம்மளிடத்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த எழுதப்படுகிற பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியப்படுத்தப்படும் என்று தெரிந்தால் அது எழுவது பற்றி எந்த ஒரு ஆட்சேபனும் கிடையாது. யாரெல்லாம் இந்த அழைப்பு இதழை பெற்றுக் கொள்கிறார்களோ, இந்த இன்விடேஷனை வாங்கிக் கொள்கிறார்களோ, அத்துணை பேர்களும் அதில் இருக்கிற பிஸ்மில்லாவை கண்ணியப்படுத்துவார்களா என்பது நமக்கு தெரியாது. எனவே பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்கிற இந்த திருவார்த்தை அந்த அழைப்பு இதழில் எழுதப்பட்டு, அது டைப் செய்யப்பட்டு, அலங்காரம் செய்யப்பட்டு, அந்த இதழ், அந்த இன்விடேஷன் வழங்கப்படும் பொழுது அது இருக்கக்கூடிய தகவலை படித்துவிட்டு அந்த இதழை, அந்த இன்விடேஷனை தூக்கி போடுகிற ஒரு நிலை, இப்படி ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தூக்கி போடப்படும் பொழுது அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அல்லாஹ்வுடைய திருவார்த்தை அந்த இடத்துல மதிக்கப்படுவதில்லை, அதை சங்கைப்படுத்துவது நாம் தவறிவிடுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அழைப்பு இதழ்கள் நிச்சயம் அதெல்லாம் பொக்கிஷமாக பீரோல வச்சு உயர்வான இடங்களை வச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. விஷயத்தை படிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க. இப்படியாப்பட்ட இன்விடேஷன் அழைப்பு இதழ்ல நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதாமல் இருப்பதே மிக சிறந்தது. பிஸ்மில் எழுதாமல் கொடுக்கலாமா? பிஸ்மில்லா முக்கியமாக இட்டதே, எல்லா நல்ல பல காரியங்களும் பிஸ்மில் எழுதுவது பிஸ்மில் சொல்லுவதை குறித்து சொல்லியிருக்கிறீர்களே. இப்படி இருக்கும் பொழுது அழைப்பு இதழில் பிஸ்மில் சேர்ப்பதை பற்றி
ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கிறீர்கள் என்று இப்படி கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறோம்? இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை, இந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கண்ணியப்படுத்த நாம் தவறி விடுகிறோம். அதில் இருக்கிற விஷயத்தை படித்து விட்டு தூக்கிப்படுகிறோம். ஒரு நாள் வீட்டில் இருக்கு, ரெண்டு நாள் வீட்டில் இருக்கு, மூணாவது நாள் அது குப்பை என்ற பெயரில் தெருவுக்கு வந்து விடுகிறது. அன்புக்குரியர்களே, நல்லதை செய்ய போகிறோம், பிஸ்மில் எழுதுவது நல்லதுதான் என்று அதில் எழுதுகிறோம். ஆனால் அதில் அது கேவலப்படுத்தப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு பிஸ்மில்லாவை கொண்டு துவங்கினால், பிஸ்மில்லா கண்ணியப்படுத்தினால், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை உயர்வாக மதித்தால், கண்ணியப்படுத்தினால், சக்கர் செய்தால் நன்மை வழங்கப்படுமோ, அதே போன்று அதனை கண்ணிய குறைவாக நடத்தினாலும் குற்றம் எழுதப்படும். அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் செயல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மளை காத்தருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, மனம் நொந்து போய் சொல்கிறோம், எத்துணை இன்விடேஷன் அழைப்பிதழ்கள், பிஸ்மில் பதிக்கப்பட்ட அழைப்பிதழ்கள் குப்பை தொட்டியிலிருந்து புறக்கியிருக்கிற காட்சி மிகவும், அந்த நிலை மிகவும் வருத்தத்துக்குரியதை குறித்த ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. தெருவில் நடந்து செல்லும் பொழுது பிஸ்மில்லா எழுதப்பட்ட இன்விடேஷன் அது தெருமுனையில், தெருவோரத்தில், குப்பையில் அது கிடந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உலமாக்கள், ஆளும் பெருமக்கள் இந்த பிஸ்மில்லாவுடைய சிறப்பை குறித்து பல இடங்களில் பேசியிருக்கிறார்கள். அதோட சிறப்பு நமக்கு தெரியும். அதில் முக்கியமாக ஞாபகப்படுத்துவார்கள், இந்த அழைப்பிதழ்களில் பிஸ்மில்லா எழுதுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், அது முடிவில் அசிங்கப்படுத்தப்படுகிறது, கண்ணிய குறைவாக நடத்தப்படுகிறது என்பதனால், அப்படியாப்பட்ட ஒரு நிலை அதுக்கு ஏற்படுவதனால் பிஸ்மில் எழுத வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். பிஸ்மில் எழுதாமல் இருந்தால் அது கண்ணியமாக்கப்படுகிறது, அது எழுதினால் இறுதியில் கண்ணிய குறைவாக நடத்தப்படுகிறது. எனவே அழைப்பிதழ்கள் கொடுப்பவர்கள் தன்னுடைய அழைப்பிதழ் பிஸ்மில் பதிக்க வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை கிடையாது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பிஸ்மில்லா என்கிற வார்த்தை இறைவனுடைய வார்த்தை, கண்ணியமான வார்த்தை, சொர்க்க வாசல்கள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. அல்லாஹ்வுடைய திருநாமத்துடன் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை நம்மளுடைய நல்ல நிகழ்வு என்கிற பெயரில், நம்மளுடைய அழகான அழைப்புங்கிற பெயரில் அது கேவலப்படுத்தப்படக்கூடாது, கண்ணியக்குறைவாக நடத்தப்படக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அவனுடைய கலாமில், அவனுடைய அஸ்மாக்களில் கண்ணியக்குறைவுடன் நடந்து கொள்ளாமல் மிகவும் கண்ணியமாக, உயர்வாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. இது போன்று பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எழுதப்பட்ட ஒரு சீட்டு, ஒரு தாள், கீழே விழுந்திருந்து விழுந்து கிடந்த ஒரு தாளை நாம் உயர்த்தி கண்ணியப்படுத்தினார். என்ன காரணம்? அது அல்லாஹ்வுடைய திருநாமம் எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த பிஸ்மில்லாஹ் எழுதப்பட்டிருக்கிற தாள் அது கீழே தரையிலேயோ அல்லது குப்பையிலேயோ வேற கண்ணியமில்லாத ஒரு இடத்தில் அது இருக்கும் பொழுது அதை நாம் கண்டால், அதனை எடுத்து கண்ணியப்படுத்தினால் கண்ணியப்படுத்தியவர்களுக்கு எவ்வளவு பெரிய வெகுமதிகள் வழங்கப்படுகிறது என்பதையும் அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், மன் ரஃபஅ கிர்தாஸம் மினல் அர்லி மக்தூபன் அலைஹி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இஜ்லானல்லோ. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு தாள், தரையில் விழுந்து கிடக்கிற ஒரு தாள், அதை கண்ணியமாக கண்ணியப்படுத்தும் விதமாக அதனை எடுத்து சங்கேப்படுத்தினால், அதுக்கு மரியாதை கொடுத்தால், மகத்துவம் செய்தால், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லோர்கள் சித்தீகங்களுக்கு மத்தியில் இந்த கண்ணியப்படுத்தி இந்த மனிதனும் ஒரு சித்தீக், ஒரு முஃமின், ஒரு சித்தீக் என்ற நல்ல பெயருடன் அல்லாஹ் அவர்களோடு சேர்த்து விடுகிறான். சித்தீக்கங்களுடன் அல்லாஹ் அவர்களை சேர்த்து விடுகிறான்.
தடைகள் கடந்திருக்கிற அல்லாஹ்வுடைய திருநாமத்துக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அதை உயர்த்தி கண்ணியப்படுத்தினார் அப்படின்னு சொல்ல சொல்கிறார். அதை எடுத்து கண்ணியப்படுத்தினால் சித்திகிங்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் அவர்களை சேர்த்து விடுகிறான். மட்டுமில்லாமல் கபரில் அவர் அடக்கப்படும் பொழுது அவரை விட்டும் கபருடைய அதாபை அல்லாஹ் அவருக்கு நீக்கி விடுகிறான். அவருக்கு மட்டுமல்ல, யாருக்கு தரையில் கிடந்திருக்கிற அந்த அல்லாஹுடைய திருநாமம் பிஸ்மில்லாவை எடுத்து கண்ணியப்படுத்தி அதுக்கு உயிர்வான இடத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய இந்த மனிதனுக்கு அல்லாஹ் வந்து சித்தீக்கங்களுடைய பட்டியலில் சேர்ப்பது மட்டுமல்லாமல் கபருடைய அதாபை அல்லாஹ் அவர்கள் லேசாக்குறான் சொன்னால் அல்லாஹ் கபருடைய அதாபை விட்டு அல்லாஹ் பாதுகாக்குகிறான், அவரையும் பாதுகாக்குகிறான், அவரை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் அல்லாஹ் பாதுகாக்குகிறான். பெருமான சொல்ல சொந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது வைங்கானா முஷ்ரிகைனி, அந்த பெற்றோர்கள் பிஸ்மில்லாவை எடுத்து கண்ணியப்படுத்திய அந்த மனிதனுடைய பெற்றோர்கள் இறந்து மன்னரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் அவர்கள் முஷ்ரிக்காக மரணித்தாலும் காபிர்களாக மரணித்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அதாபை குறைத்து விடுகிறார். அல்லாஹ் அதாபு அவர்களை இஸ்லாமியர்களாக இருந்தால் அல்லாஹ் அதாபை நீக்கி விடுகிறான், காபிர்களாக இருந்தால் அல்லாஹ் அதாபை குறைத்து விடுகிறான். என்ன காரணம்? பிஸ்மில்லாஹுக்கு கண்ணியப்படுத்திய காரணம். அதுவும் யார் கண்ணியப்படுத்தியது? அந்த பெற்றோர்களுடைய பிள்ளை கண்ணியப்படுத்தியதனால் பிள்ளைக்கும் கபருடைய அதாபு நீக்கப்படுகிறது, பெற்றோர்களுக்கு கபருடைய அதாபு நீக்கப்படுகிறது, காபிராக இருந்தால் அதாபு குறைக்கப்படுகிறது என்று அருமநாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொன்னால் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அல்லாஹ்வுடைய திருநாமம். அன்புக்குரியவர்களே, பிஸ்மில்லாவை கண்ணியப்படுத்தியதன் மூலமாகவே சில நல்லவர்கள் நாதாக்கள் உயர்வான அந்தஸ்துக்கு உயர்வான தர்ஜாவுக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், வரலாறுகள் நாம் பார்க்க முடிகிறது. எனவே பிஸ்மில்லாஹ் என்கிற வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய வார்த்தை. எல்லா நல்ல பல காரியங்களும் பிஸ்மில்லாஹ் சொல்லி துவங்குவோம், அல்லாஹ் நம் மனிதர்களுக்கு அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, பிஸ்மில்லாஹ் சொல்லி துவங்குகிற காரியத்தில் பரக்கத் இருக்கும், பிஸ்மில்லாஹ் சொல்லி துவங்குகிற காரியத்தில் பரக்கத் இருக்கும் என்று அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த ஹதீஸுக்கு ஏற்றால் போல் வரலாற்றில் ஒரு செய்தி, இந்த செய்தியை இமாமுனா அஷேக் அசையது அஹமது ஷஹாபுத்தீன் அல் கல்யூபி ரஹிமஹுல்லாஹி அன்னவர்கள் அல்லாஹு மன்ஃபஅனா பி உலூமி வரகாத்தி ஃபித்தாரே அன்னவர்கள் தன்னுடைய கிதாப் நவாதிர் என்கிற கிதாபில் இந்த செய்தி பதிவு செய்கிறார்கள். பிஸ்மில்லாவுடைய பெரும் சிறப்பை சொல்லும் பொழுது இந்த செய்தி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவர்களுடைய கிதாபில் முதல் செய்தியாகவும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இரண்டு தம்பதிகள் கணவன் மனைவி, இதுல மனைவி சாலிஹான நல்ல குணம் நல்ல பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு பெண். அவள் வீட்டுக்காரர் அதாவது கணவர் ஒரு நயவஞ்சக குணம் கொண்ட ஒரு மனிதர், எப்பொழுதுமே தன் மனைவியை சீண்டி பார்ப்பதில் அவருக்கு ஒரு இன்பம். இப்படியாப்பட்ட குணம் அதிசயம் கொண்ட ஒரு மனிதர் அவர். ஒரு நாள் தினத்தன்று இந்த கணவர் ஒரு சுருக்கு பையை கொண்டு வந்து தன் மனைவியிடத்தில் கொடுத்து, இதை பத்திரமாக எடுத்து வைத்துக்கொள், நான் பிறகு வந்து உன்னிடத்தில் கேட்பேன் என்று அதை ஒப்படைத்து விட்டு சென்றார். மனைவியை பிரச்சனைக்குள் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த மனிதர் மனைவி வைக்கிற அந்த பெண் வைக்கிற அந்த அந்த சுருக்க பையை வைக்கிற இடத்தை பார்த்து கொண்டார். அந்த பெண் வைத்து சென்று விட்டதும் இவர் ரகசியமாக சென்று அந்த சுருக்கு பைக்கு அவர் வைத்த பொருளையே அவர் திருடுறார். திருடி அந்த சுருக்கு பையை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கிணற்றில் எரிந்து விடுகிறார். ரொம்ப நேரம் கழிச்சு வந்து தன் மனைவியிடத்தில் குழப்பத்தை உருவாக்க வேண்டும்
என்ற அந்த எண்ணத்திலேயே மனைவி அழைத்து நான் கொடுத்த சுருக்கு பையை கொண்டு வா என்று மனைவி இடத்தில் சொல்ல, எதுவும் அறியாத அந்த பெண், நல்ல குணம் கொண்ட அந்த பெண், அந்த சுருக்கு பையை எடுப்பதற்காக வேண்டி வைத்த இடத்தை தேடி செல்கிறார். அந்த பெண் எடுத்து ஒரு சிறந்த குணம் இருந்தது. இங்குதான் நம்ம விஷயத்தை பார்க்கிறோம், எந்த பொருளை எடுத்தாலும் எந்த பொருளை வைத்தாலும் அல்லாஹுடைய திருநாமம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்கிற திருநாமத்தை சொல்லிவிட்டுதான் அந்த பொருளை எடுப்பாள், பொருளை வைப்பாள். இப்படி ஒரு குணம் அந்த பெண் எடுத்து எடுக்கிறார். ஒருவர் யாராவது அதை கொடுத்தார்கள் சொன்னால், கொடுங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று வாங்கிக் கொள்வார். வைத்தால் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று வைத்து விட்டு செல்வார். இப்படி அப்படின் ஒரு குணம், இந்த குணத்தை நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன், இந்த குணம் ஒரு பரக்கத்தான நல்ல பண்பு. இதன் மூலமாக பல வெகுமதிகள் கிடைத்திருக்கிறது, இந்த பெண்ணுக்கும் கிடைக்க பெற்றது என்பதற்காக வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு முன்னால் பதிவு செய்யப்படுகிறது. கணவன் இப்படி கேட்டதும் அந்த மனைவி ரொம்ப பக்குவமான ஒரு இடத்தில் அந்த சுருக்குப்பையை வைத்திருக்கார். வெச்ச இடத்தை கையை விட்டு அந்த சுருக்குப்பையை தேடுகிறாள் அந்த பெண். எப்படி தேடுகிறாள் தெரியுமா? பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி அந்த கையை போட்டு அந்த பெண் அந்த பையை தேடுகிறாள். பை கிடைத்தது. கொண்டு வந்து கணவனுடைய கையில் ஒப்படைத்ததும் ஆச்சரியத்தில் வியந்து போய் நிற்கிறாள். வியந்து போய் நிற்கிறார் அந்த ஆன்மகான் அந்த கணவர். பெண்ணே, இந்த பை எப்படி கிடைத்தது? ஏன்னா எடுத்த செய்தி மனைவிக்கு தெரியாது. எப்படி கிடைத்ததுன்னு கேட்கும்பொழுது, நீங்க தானே கொடுத்தீங்க வைக்க சொல்லி அதை உணர்ந்து தர்றேன் அப்படின்றான். அப்ப நடந்ததை அந்த ஆன்மகன் அந்த கணவர் நடந்ததை சொல்கிறார். உன்னுடன் நான் வம்பு பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே நான் இந்த மாதிரி ஒரு நாடகம் நாடினேன். நீ வைத்த இடத்தை பார்த்து விட்டு உனக்கு தெரியாமலே அதை நான் திருடிவிட்டு உன்னிடத்து சண்டை போட வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் என்று இப்படி சொல்லிவிட்டு அந்த பணத்தை நானே திருடி அந்த பையை தூக்கி கிணத்தில் எழுந்து விட்டேன். நீ எப்படி இங்க வந்தது? எப்படி இந்த பையன் உனக்கு கிடைத்தது என்று ஆச்சரியமாக கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, மாமனா கலியுபி அஹமது ஷிஹாபுதீன் கலியுபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த பெண் வெச்ச இடத்தை கையை விட்டு தேடும் பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொன்ன ஒரு பரக்கத்தினால சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு கிணத்தில் இருக்கிற அந்த சுருக்கு பையை தூக்கி வர வைத்து அது கொண்டு வர வைத்து எந்த பொருள் அதுக்குள் வைத்து கட்டப்பட்டதோ அதே போன்ற ஒரு பொருள் அதுக்குள் வைத்து கட்டப்பட்டு அந்த சுருக்குப்பை இரண்டு இடத்துல வைக்கப்பட்டது. அந்த பெண் அந்த சுருக்குப்பையை சுமந்து வந்து கையில் கொடுக்கிறார். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி வைத்ததனுடைய பரக்கத் அந்த பொருள் அவளுக்கு கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அத்தகைய உயர்வானது. அதனால்தான் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிஸ்மில் சொல்லி துவங்குகிற எந்த ஒரு நல்ல பல காரியமும் வெற்றியாக அமையும், பாதுகாப்பு கிடைக்கும், அது பாக்கியமானது, அருள் வளம் மிக்கது என்பது அருணாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பெண்ணுக்கு அந்த பொருளை அல்லாஹ் மீட்டி கொடுத்தான் என்ற செய்தி வரலாறு பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜ் செல்கிற சமயத்தில் நாமெல்லாம் அறிந்த செய்தி மிஅராஜ் செல்கிற சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நதிகளை காட்டப்படுகிறது. தேன் ஆறு, பால் ஆறு, அதே போன்று சொர்க்கத்து மது ஆறு, ஜம்ஜம் நீர் ஆறு, இந்த நான்கு ஆறுகளும் பெருக்கெடுத்து ஓடுகிற அற்புதமான காட்சியை பார்த்து செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீலே இந்த ஆறுகள் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார்கள். அப்ப பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார்கள், யா ரசூலுல்லாஹ், இது எங்கிருந்து வருகிறது என்பது எனக்கு தெரியாது, ஆனா இது எங்கு போய் சேருகிறது எனக்கு தெரியும். எனக்கு இது தெரியும், இது எங்கு போய் சேருகிறது எனக்கு தெரியும், எங்கிருந்து வருகிறது எனக்கு தெரியாது,
இது ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்துக்கு போய் சேருகிறது. நாளை கியாமத்து நாளையில் அருமநாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு மூமின்களுக்கு தன் பொற்கரங்களால் அள்ளி வழங்குகிற ஹவுலுல் கௌசர் நீர், அந்த நீரை அருந்தினால் சொர்க்கம் நுழையும் வரைக்கும் அவருக்கு தாகம் ஏற்படாது. அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்பதற்கு நான் அடையாளம் அந்த நீரை பருகியவர். அந்த நீர் தடாகத்திற்கு இந்த நான்கு ஆறுகளும் போய் சேருகிறது யார சொல்லலாம் என்று சொன்னதும் ஒரு மலக்கம் வந்துட்டார். அந்த நேரத்தில் வந்து கேட்கிறார்கள், இந்த நான்கு நதிகளும் எங்கிருந்து வருகிறது என்பதை காண ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயம் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னதும் அவர்களுக்கு ஒரு குப்பாவை காட்டப்படுகிறது. குப்பாவை காட்டப்படுகிறது. அந்த குப்பாவுக்குள் இருந்துதான், அந்த குப்பாவுக்குள் இருந்துதான் இந்த நான்கு நதிகள் வருகிறது என்று சொன்னதும் குப்பாவுக்கு அருகே செல்கிறார்கள். உள்ளே நுழைய ஆசைப்படுகிறார்கள். ஆனால் உள்ளே நுழைய முடியவில்லை. நுழைவாசலில் அந்த கதவில் அந்த வாயலில் பூட்டிடப்பட்டிருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. பெருமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கையில சாவி இல்லையே, நான் எப்படி திறப்பது என்று பெருமான சலாசன் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். கூடிருந்து மலக்க சொல்கிறார்கள், இதற்கு சாவியே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான், சொல்லுங்கள் திறக்கும் என்று சொன்னார்கள். சொன்னதும் அந்த குப்பாவினுடைய அழகான அந்த வாசல் திறக்கப்பட்டது. பெருமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்கும் உள்ளே செல்கிறார்கள். போய் பார்க்கிறார்கள். ஆச்சரியம், அந்த குப்பாவுக்குள் நான்கு தூண்கள் இருக்கிறது. அழகான நான்கு தூண்கள். ஒவ்வொரு தூண்களிலும் பிஸ்மில்லாஹை பிரித்து பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வோட திருநாமம் எழுதப்பட்டிருக்கிறது. பிஸ்மி என்ற ஒரு வார்த்தை ஒரு தூணிலும், அல்லாஹ் என்ற வார்த்தை ஒரு தூணிலும், அர் ரஹ்மான் என்கிற வார்த்தை மற்றொரு தூணிலும், அர் ரஹீம் என்கிற வார்த்தை மற்றொரு தூணிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நான்கு தூண்கள் எழுதப்பட்ட நான்கு தூண்கள், ஒவ்வொரு தூண்களுக்கிலிருந்து ஒவ்வொரு ஆறுகள் ஓடுகிறது. ஒரு தூணிலிருந்து பாலாறு, மற்றொரு தூணிலிருந்து தேனாறு, மற்றொரு தூணிலிருந்து சொர்க்கத்து மது ஆறு, மற்றொரு தூணிலிருந்து ஜம்சம் நீராறு. இந்த நான்கு ஆறுகளும் ஓடுகிறது. இதை பார்த்து அருமநாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், என் உம்மத்தினர்களில் யார் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று தன் நல்ல காரியங்களை துவங்குகிறார்களோ, ஆடை அணியும் பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், கொடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், எடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், செருப்பை அணியும் பொழுது உட்பட பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற நல்ல பல காரியங்களை அதிகமாக பிஸ்மில் சொல்லுகிற வழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு நான் கியாமத்து நாளையில் இந்த நான்கு ஆறுகளும் பெருக்கெடுத்து ஓடி முடிகிற ஹவுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நான் நீர் அருந்துவேன் என்று அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் நம்ம பார்க்கலாம். பெருமான சலாஹ் அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், அதிகம் பிஸ்மில் சொல்லக்கூடியவர்களுக்கு இத்தகைய பாக்கியத்தை என் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நான் அவருக்கு நீர் அருந்து கொடுப்பேன் என்று சொன்னாங்க சொல்லலாம் ஹுசன். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வளத்தை எல்லாம் நமக்கு தந்தவர்கள் புரிவானாக. ஆமீன். அன்புக்குரவர்களே, பிஸ்மில் சொல்லி துவங்குவதில் அவ்வளவு பெரிய வரக்கத்து இருக்கிறது. ஒரு கிதாபில் படித்த ஞாபகம், கிதாபு பேர் ஞாபகத்தில் இல்லை, இந்த இடத்தில் அதை செய்த ஞாபகத்துக்காக சொல்கிறேன். ஒருவர் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கழிவறைக்கு செல்லும் பொழுது, தன்னுடைய வெளித்தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கழிவறைக்கு செல்லும் பொழுது சில துஆக்கள் சொல்லித் தருகிறார். அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். உள்ள நுழையும் பொழுது இதை ஓதிட்டு உள்ள போகணும். உள்ள தேவையை முடித்ததும் வெளி வந்ததும் குஃபரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வஆஃபானி என்ற இந்த துவாவை ஓதக்கூடிய சுன்னத்தான வலிமை அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். கழிவறைக்குள் ஹுபுஸ் ஹபாஸ் ஹபாயிஸ் அதாவது அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், யா அல்லாஹ் ஹுபுஸ் ஹபாயிஸ் என்கிற கெட்டு இரண்டு ஷைத்தான்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா இந்த இரண்டு ஷைத்தான்களும்
நோயை நொம்பளங்களையும் தூண்டிவிடக்கூடிய ஒரு மோசமான இரண்டு ஷைத்தான். இந்த ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா ஓதிவிட்டு சொல்லுவோம். அந்த கிதாபில் படுத்த ஞாபகம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், இந்த துவாவை பிஸ்மில் சொல்லி ஓதி உள்ளே நுழைந்தாள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயிஸ் என்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சேர்த்து அந்த துவாவை ஓதிவிட்டு கழிவறைக்குள் இடது காலை வைத்து நுழைந்தால், அவர் நுழைந்ததிலிருந்து தன் தேவையை முடித்து வெளிவரும் வரைக்கும் பிஸ்மில் சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்த ஒரு காரணத்தினால் அவரை சுற்றி அல்லாஹ் ஒரு விதமான திரையை ஏற்படுத்தி அல்லாஹ் அவரை பாதுகாக்குகிறான். ஷைத்தான் கிட்டே நெருங்கி விடாமல் ஹுபுத் ஹபாயிஸ் என்கிற இந்த மோசமான ஷைத்தான், இரண்டு ஷைத்தான், ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தான் சொல்வார்கள், இந்த இரண்டு ஷைத்தான்களும் அவனை வந்து தீண்டு விடாமல் வழிகெடுத்து விடாமல் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்துகிறான். பிஸ்மில்லை சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தால் என்ற செய்தியை கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பிஸ்மிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நாளைய கயாமத்தினால் தன் உம்மத்தினர்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் மீசான் தராசின் அதிகமான இடை உள்ளவர்கள் ஆவார்கள். இதனால் அவர்கள் அதிகம் பிஸ்மில் சொன்னதினால். அதே போன்று ஹவுலுல் கௌதர் நீர்த்தடாகத்தில் நீரறந்தக்கூடிய வாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதிகமாக நல்ல காரியங்கள் பிஸ்மில் சொல்லி துவங்குவது எல்லா நல்ல பழக்காலி. நம் முன்னோரிடத்தில் பழக்கம் இருந்தது அடுப்பில் அதாவது சோறு அரிசி அளக்கும் பொழுது பிஸ்மில் சொல்லுவார்கள். அதே போன்று அதனை வேக வைக்கும் பொழுது அவிக்கும் பொழுது பிஸ்மில் சொல்லி வைத்து அதை அவிப்பார்கள். அது ஒரு பரக்கத் இருந்தது. இது மாதிரி எல்லா நல்ல பல காரியங்களிலும் பிஸ்மில் சொல்வது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்த விஷயத்தை கடைபிடித்து வாழ்வதற்கெல்லாம் நமக்கு அருளை தந்தோல் புரிவானாக. அதிகமாக பிஸ்மில் சொல்லி அல்லாஹ்வுடைய அருளையும் அருமநாய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று வாழ்வதற்கெல்லாம் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய உயர்வான இந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அதை கண்ணியப்படுத்தி அதனுடைய மகத்துவத்தை மாண்புகளை புரிந்து அதுக்கு உயர்வான இடத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்ல நம்முடைய ஆக்கியல் புரிவானாக. நல்ல பல நிகழ்வுக்கு அழைக்கிறேன் என்ற பெயரில் இன்விடேஷன் ரீதியில் அந்த பிஸ்மில்லாவை இழிவுபடுத்தாமல் அல்லாஹ் நம்மளை காத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.